கூசு பையன் வீர பையன் இருக்கிறான்ல, அவன் வேட்டையில் எல்லாரையும் தூக்கி சாப்பிடலாமா? இப்போ ஊரே அவனை பிடிச்சி தான் பேசுது. அட ஆமாப்பாங்கிறேன், சேவிக் கவுண்டரே அவன் வேகத்தை பார்த்து பயந்து போயிட்டாரான். யானை எதிரில் வந்தால் சும்மா விடுறது இல்லையா, அதை கடுப்பேற்றி வெறி பிடிக்க வச்சு கிட்டத்தில் போய் பொட்டுன்னு ஒரே அடியாக அடிச்சிடுறானா? சேவிக் கவுண்டரே அவர் வாயால் நீ தான் என் வேட்டை வாரிசுன்னு சொல்கிறாரான். நீங்கெல்லாம் சிங்கப்படி ஆளுக்கு தானே? ஆமாங்க. ராமதானி ஃபாரஸ்ட்ல யானை செத்து கிடக்குது, யார் அடிச்சது? தெரியாது. கோபிநாத் ஆளு தான் சொன்னாங்க. தெரியாதுங்க. ஊருக்கு பெரிய மனுஷாச்சேன்னு பார்க்குறேன், உண்மையை சொன்னால் பொழைச்சிங்க, இல்லைனா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவேன். நாங்கள்லாம் அலங்காட்டு பக்கமே போகிறதில்லைங்க, விவசாயத்தை நம்பி பொழைக்கிறவங்க, எங்களுக்கு வேட்டையை பற்றி ஒன்றும் தெரியாது. நீங்கள் போகிறது இல்லைன்னு சொல்கிறீங்க, இந்த ஊரில் வேற யாரெல்லாம் வேட்டைக்கு போகிறாங்கன்னு தெரியுமா? தெரியாதுங்க. சரி, வீரப்பங்கிறது யாரு? தெரியாது. நீ வாயை மூடிட்டது, உனக்கு தெரியுமா? தெரியுங்க. யாரு அவன், வீடு எங்க இருக்கு, ஆள் எப்படி இருப்பான்? ஆள் சும்மா செவன் இருப்பான், காதோரம் கருத்து இருக்கிறதுனால ஆள் வளர வளர கருத்துருவான்னு பேசிக்கிறாங்க. என்னையா சொல்ற? ஆமாங்க, கருப்பு சாமிக்கு போன மாசம் ஆம்பளை பிள்ளை பிறந்தது, அது பேர் தாங்க வீரப்பன். ஏன் சிரிச்சீங்க? தெரியாது. ஏன் சிரிக்கிற? தெரியாது. ஏன் சிரிச்ச? தெரியாது. சந்த பக்கம் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்து அப்புறம் உங்களை பேசிக்கிறேன். சார், நீங்க யாரை பத்தி விசாரிக்கிறீங்க? இந்த ஊர்ல வீரப்பன் ஒருத்தனை பத்தி கேக்குறேன், அவனை பத்தி யாருட்டு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ மட்டும் சொல்லிடுவே போற, போயா. இங்க வாயா. பேர் என்ன? தெரியாது. பேர் என்னயா? தெரியாதுங்க. உன்னை பத்தி விசாரிச்சாங்க, கொட்டை கொட்டைன்னு குடைஞ்சாங்க, தெரியாது தெரியாதுன்னு சொல்லிவிட்டேன். பணாதிகாரி கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்ற, வீரப்பன் தம்பி கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்ற, ஏன் அப்படி சொல்ற? தெரியாது. ஏன்பா அப்படி சொல்ற? தெரியாது. அட ஏன் அப்படி சொல்ற? தெரியாது.